மாதம் வியாழக்கிழமை 20ஆம் தேதி பிளவாண்டு வைகாசி 6ஆம் நாள் நவமி இன்று காலை 7:38 முதல் நாளை காலை 6:23 வரை நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை ஓரைகளின் நிலவரம் குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை சூரிய உதயம் 5:53 நிமிடம் திதி இன்று காலை 7:37 வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை சித்த யோகம் பின்பு காலை 13:33 வரை அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கும்பராசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன் மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் மற்றும் உத்தியோக மாற்றம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முற்படுவீர்கள் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 4 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேஷராசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் யாரிடமும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதீர்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கின்றது ரிஷபராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் பொருட்களை கையாளுவதில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் உயரதிகாரிகளிடம் ஆதரவான சூழல் ஏற்படும் பேச்சுக்களில் புத்துணர்ச்சி உண்டாகும் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் ஆதரவான நாள் மிதுன ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் சபைகளில் ஆதரவாக இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் விருந்து விசேஷங்களில் பங்கேற்று மனம் மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உறவு மேம்படும் தீர்வு கிடைக்கும் சார் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ராசிக்காரர்களுமே நன்மைகளை நடக்க என்ன செய்ய வேண்டும் நன்மையாக நன்மையான விஷயங்களை பேச வேண்டும் எது பாசிட்டிவ் நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் நேர்மறையான விஷயங்களை பகிர வேண்டும் யாரிடமும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடக்கூடாது இதுதான் எப்பயுமே சொல்கிறது ஆனால் யாருமே அதை புரிந்து கொள்ளாமல் தவறுதலாக தேவையற்ற விஷயங்களை அனுமானித்து கொண்டு பேசி கொண்டும் இருப்பதால் நமக்கு சில கெட்ட விஷயங்கள் நடக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாம் எதை நடக்க நினைக்கின்றோமோ அதுதான் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கடகராசி அன்பர்களே புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அரசு அதிகாரிகளின் மூலம் சாதகமான சூழல் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஆதரவு கிடைக்கும் ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் குறையும் பணிபுரியும் இடங்களில் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே புதுவிதமான அணுகுமுறைகளை மேற்கொள்வீர்கள் சில தவறுகளின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் பல நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றமடைவீர்கள் மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும் நுணுக்கங்களை அறிவீர்கள் கன்னியாராசி அன்பர்களே மனதிற்கு பிடித்த வாகனங்களை வாங்குவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும்
வெளி வட்டாரங்களில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் பொறுப்புடன் செயல்படுங்கள். தன்னம்பிக்கை பிறக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும். செயல்களில் துரிதம் உண்டாகும். மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் மதிப்புகள் உயரும். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மனம் தெளிவு பெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பரிகாரங்களில் இந்த வாழை மர பரிகாரம் செய்வது உண்மையா பொய்யான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த மண்ணச்சநல்லூர் பக்கத்தில் ஒரு சிவன் சன்னதியில் அந்த பரிகாரம் செய்கிறது உண்மைதான். அது கல்வாழைக்கு செய்கிறது. அந்த வாழை மர பரிகாரம் வீட்டில் கூட செய்வாங்க. அது செய்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படி என்றால், இரு தார தோஷம் இருப்பவர்களுக்கு அதை செய்வார்கள். அந்த வாழை மரத்திற்கு அலங்காரம் செய்து ஒரு பெண்ணாகவோ ஒரு ஆணாகவோ பெண்ணாக இருந்தால் ஆணாக பாவித்து, ஆணாக இருந்தால் பெண்ணாக பாவித்து அந்த வாழை மரத்திற்கு தாலி கட்டி அந்த வாழை மரத்தை தன் கையாலேயே வெட்டி விடுவார்கள். அப்படி பரிகாரம் செய்கிற பொழுது அது கழிந்து விடுகிறது. அந்த ஒரு தாரமானது தாரதோஷம் கழிந்து விடுகிறது. இதற்காகத்தான் அந்த பரிகாரம் செய்யப்படுகிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் அதை வந்து ஒரு ஸ்ரத்தையாக செய்கிறாங்களான்னா தெரியலை. ஆனால் இதுக்கு இந்த பரிகாரம் செஞ்சு தான் அதை கழிக்கணுமா, இதுக்கு வேறு வழி கிடையாதா அப்படின்னா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான கடவுள் ஒன்று உண்டு உலகத்தில். அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு கடவுள் திருப்பதி வெங்கடாஜலபதி தான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திருப்பதி பெருமாள் மட்டும்தான் அந்த இருதார தோஷத்தை காத்தருள்வார். அவர்தான் சரி செய்வார். எப்படி சார் சரி செய்வார்னா, சில பேருக்கு நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் இந்த தாலி போடாமல் சாதாரணமாக செயின் மாதிரி போட்டுக்குங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறது உண்டு. அது லிவிங் டுகெதரில் போயிடும். ஸோ அந்த தோஷம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் அந்த தோஷம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. அந்த தார தோஷம் உள்ளவர்கள் ஒன்று இந்த பரிகாரம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் திருப்பதி சென்று ஒரு மாங்கல்யத்தை அங்கே அணிவித்து, தன் மனைவிக்கு அணிவித்து அந்த மாங்கல்யத்தை திருப்பதி உண்டியலிலே செலுத்திவிட வேண்டும். அதன் பின்பு இன்னொரு மாங்கல்யத்தை வாங்கி, அதாவது முன்னாடியே வாங்கி கையில் வைத்து கொண்டு அந்த மாங்கல்யத்தை அங்கே கட்டணும். இது மாதிரி செய்கிற பொழுது அந்த தாரதோஷமானது அடிபட்டு போய்விடுகிறது. சார் நீங்கள் பரிகாரங்கள் பின்னாடி செல்லாதீர்கள்னு சொல்கிறீங்க, ஆனால் பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் போயிட்டு நீ வேறு யாருக்கிட்டேயும் இந்த வாழைமர பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உன்னை கூட்டிகிட்டு போய் ஏமாத்துறாங்க பார், அவர்களை நம்பாதீர்கள்னு சொல்ல வரேன். இந்த தோஷ நிவர்த்திக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் சுவாமி தான். திருப்பதி ஏழுமலையான் தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகார கடவுள். அவர் தான், ஏன்னா அவர் தான் எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர். நன்மையை வாரி வழங்கக்கூடியவர். உங்கள் தோஷத்தை போக்கக்கூடியவரும் அவர்தான். அந்த திருப்பதி பெருமாளை பிடித்து கொண்டால் இந்த தோஷ நிவர்த்தியிலிருந்து தப்பிக்கலாம். இந்த தோஷம் உள்ளவர்கள் ஆக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் செய்ய வேண்டும். எண்ணிய செயல்களை முடிப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பழைய நினைவுகளால் மன வருத்தங்கள் ஏற்படும். சில செயல்களை செய்து முடிக்க அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். மன வருத்தங்கள் ஏற்படும். விருச்சிகராசி என்பர்கள் அமைதியாக இருப்பது சாலச் சிறந்தது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள், பிரச்சனைகள் வந்துவிடும். தனுசு ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வெற்றி கொடியை நாட்டப் போகிறீர்கள். நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு
பொழுதை கழிப்பீர்கள், தொழில் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்கும், வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள், வீரதீரமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள், வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள், மனைவிருத்திக்கான பணியில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கி சுபிட்சம் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெற்றிகரமான நாள், எதிர்பார்த்த பண உதவிகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நண்பர்களின் மூலம் பொருளாதாரம் மேன்மையடையும், வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும், குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்வீர்கள். மனதிற்கு நெருங்கியவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். தைரியத்துடன் பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழ் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள், தெளிவு உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். கும்பராசி அன்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் இப்போ உங்களுக்கு அரைஸ் ஆகும். அதாவது ஜீரணக் கோளாறு, அலர்ஜி போன்ற விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 6 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும், ஆதரவு கிடைக்கும். உடல்நிலை பாதிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்பராசி அன்பர்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக, தேவையற்ற விஷயங்களுக்காகவும் வெளியில் செல்வதை நீங்கள் தவிருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இப்போ அரைஸ் ஆகும். மீனராசி அன்பர்கள், மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். புதிய புலிவுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். மனை வாங்குகின்ற சில முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். தொழில் முதலீடுகள் தொடர்பான மனக்குழப்பங்கள் குறையும். மீனராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும், ஜெயிக்கக்கூடிய காலகட்டம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 6 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆசைகள் நிறைவேறும், மகிழ்ச்சியான நாள். மீனராசி அன்பர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அங்கே அருகில் இருக்கக்கூடிய நுழைவு வாயிலில் வலதுபுறமாக இருக்கக்கூடிய ராமானுஜரையும் தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ஒரு அர்ச்சனை கொடுத்துவிட்டு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள்.